போஸ்டரில் இருக்கிற அந்த ஷர்ட் மட்டும் போட்டு மேட்ச் பண்ணிட்டாரு இணையாத மாணவர்கள். அதனை தொடர்ந்து ரவி மரியா சார் பார்த்தீங்கன்னா டயானாவை தொடர்ந்து இந்த விக் இவருக்கு தான் போயிருக்கு. பயங்கர யூத்தான ஒரு ரோல். அவர் போட்டிருக்கிற அந்த ஸ்கின் டைட் பேண்ட் தான் இப்போ மேட்ச் ஷோரூம். இன்ஃபேக்ட் இவருக்கும் பேய்க்கும் பயங்கரமான ஒரு கனெக்ஷன். டிவி மூலம் ஒவ்வொரு கேரக்டருமே வந்து இந்த பெருசா மார்க்கெட் வேல்யூ ப்ராஜெக்ட் காயின் பண்ணணும் அப்படின்லாம் இல்லாம இந்த பர்டிகுலர் ரோல இந்த ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும்னு டிகே சார் கேட்டதுக்கு ஞானவேல் சார் வந்து கோஆபரேட் பண்ணியிருக்காரு. அந்தந்த ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும் அப்படின்னு குட்டி கோபி அவர்களை மேடை கழிக்கிறோம். ஒரு ஒன்ஸ் அகேன் டிவி சென்சேஷன். அவரு குட்டி கோபி வந்தால் கூடவே பெரிய கோபியும் வரணும். மயம் கோபி சார் அவர்களை அவர் எல்லாரையும் தம்பியா தம்பியா தம்பியான்னு தான் கூப்பிடுவாரு. அவ்வளோ வார்ம்த் அண்ட் பாசம் இருக்கும் அவரோட பேச்சில். மயம் கோபி அவர்களை மேடை கழிக்கிறோம். நிறைய பாலாஜி இருக்காங்க, ஆனால் எனக்கு ஃபிட்டஸ்ட் பாலாஜி அவர் தான். முறுக்கு மீசை வச்சுட்டு சிங்கம் ஃபோரில் நடிப்பார் கண்டிப்பாக. பாலாஜி மோகன் அவர்கள், டிஎஸ்ஆர் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். எல்லா படத்துலையும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான கவர்மெண்ட் ஸ்டாஃபாக நடிக்கக்கூடிய அனைத்து தகுதியும் உள்ள ஒரே நடிகர். அவரை தொடர்ந்து நமோ நாராயணன் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். அவர் சாதாரணமாக நடந்தாலே அது ஸ்லோ மோஷனில் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஸ்டைல். ஐயோ கண்ணு வச்சிட்டேன் சார், சாரி சார். நம்ம ஒரு டீசர் பார்த்தோம், பட் அதோட ஹை பாயிண்டே வந்து இவரோட டைலாக்ல தான் இருக்கு. ஸோ லுல்லு சபோ மனோகர் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். சார் தான் ஃபர்ஸ்ட் வந்தார் மேக்கப். பெரிய ப்ராசஸ்க்கு பின்னாடி இந்த லுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த எஃபர்ட் எடுத்ததுக்கு. பல்லு முதற்கொண்டு பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அவங்களுக்காக. சதீஷ் அவர்களை மேடை கழிக்கிறோம். சினிமா பாலா சதீஷ் அவர் வந்து ஒரு குணச்சித்திர நடிகராக இப்போ சினிமாவில் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்காரு. தயாரிப்பாளர் ஞானவேல் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். அண்ட் நம்ம சக்தி சார், இந்த இந்த வருடத்தோட மிகப்பெரிய ஹிட்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்தி சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எங்களுக்கு இப்படி ஒரு ஒகேஷனை கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டைரக்டர் சார் ப்ளீஸ் மேடைக்கு வரணும். மியூசிக் டைரக்டர் சார் எங்கே இருக்காரு? இது ஒரு பெரிய குடும்ப படம். மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் பிரசாத் எஸ்என். செந்தில் ராகவன் சார் ஆர்ட் டைரக்டர் மேடைக்கு வரணும். தமிழ் படம் டூவில் வந்து ஆர்ட் டைரக்ஷன் மூலமாகவே கதை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ஒத்துழைப்பாக இருந்தார். இந்த படத்தில் அந்த க்ரீன் ஃப்ளேவர் அண்ட் பேய் படங்களில் உங்களுக்கே தெரியும் அந்த ஏஜிங் செட் ஒர்க் ரொம்ப ரொம்ப கடினம். டான் அசோக் அவர்கள் ஒருத்தவங்களை வந்து ஸ்லிங்கை போட்டு ஏற்றி இறக்கி கிணத்துல தண்ணி எடுக்கிற மாதிரி போட்டு ஒரு ஒலி பண்ணிட்டாரு. தென் ஸ்டேஜ் இஸ் ரெடி. இப்போ ஒவ்வொருத்தராக வந்து டெஃபினட்டாக படத்தை பற்றி பேசணும். அது வந்து அப்படியே வரிசையாக கூப்பிட்டுருமா? இங்கேருந்தே ஆரம்பிச்சிருவோம்.
ஒரு குரூப் போட்டோனை அதை தொடர்ந்து நம்ம ஒரு சின்ன உரையாடல். Thank you.